அடிக்கடி நிக்கினுடைய மனசுக்குள்ளே எப்பவுமே தோன்றி அவனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி வரத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவன் அடிக்கடி யோசிப்பான், சிறு வயதில் தனக்கு வந்து அதிசயம் நடக்காதா, மாறாதா, தூங்கி எந்திரிக்கும் போது தனக்கு கைகளும் கால்களும் வந்துடாதான்னு யோசித்து யோசிச்சவன் அப்போ தான் ஒரு நாள் திடீர்னு அவங்களுடைய லிவிங் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறான், டே நானே ஒரு அதிசய பிறவிடா, இப்படி இப்படி எவன்டா இருக்கான், நானே ஒரு அதிசயம், எனக்கு எதுக்கு ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து அவனுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தொழில் விடுது. ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுறான், பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் இந்த மாதிரி நடக்கூடிய இடங்கள்லாம் இவனா வாய்ப்புகளை ஏற்படுத்தி பேச ஆரம்பிக்கிறான். இது பேச ஆரம்பிக்கும் போது நிறைய போய் பேசும்போது நிறைய சொதப்பல்களில் போய் முடியுது. அங்கே பேசும்போது சரி வர அமையலைங்க. அப்போ தான் என்ன பண்ணுறான், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு லைஃப் வித்தவுட் லிம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனையே தொடங்குறான். அது மூலிமா தொடங்கி நிறையா இடத்துல உரையாற்றணும் அப்படிங்கிறதுல பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு நாள் 10th grade ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்காக நிக்கை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நிக் வந்து பேசுகிறதுக்காக அங்கே இருந்த ஒரு மேஜை மேலே ஏறி நிற்கிறார். நிற்கிறாரா உட்கார்றாரா எப்படி சொல்ல முடியும், நிற்கிறார். நின்றுட்டு அங்கேருந்து பேசணும்னு ஆரம்பிக்கிறார். பேசி ஆரம்பித்த மூணாவது நிமிஷம் கேர்ள்ஸ் எல்லாம் விம்பி விம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் பாய்ஸ் அழுந்துடக்கூடாதுன்னு தலை குனிஞ்சி கண்ணீர் சிந்துறாங்க. அந்த டாக் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அப்போ என் பிட்வீனில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே அழகு தான், இங்கே இருக்கிற எல்லாருமே அழகு தான், நான் கூட அழகு தான் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த சைடில் நின்றுக்கிட்டு இருந்த டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த கூட்டத்தில் இருந்த உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவருடைய காதலை சொல்கிறார், நாம் கூட அழகுதான் இந்த புரிய வச்ச பற்றியா அப்படின்னு ஒரு வார்த்தையை காதல சொல்லி வெம்பி வெம்பி அழுதுட்டு போகிறா அந்த பொண்ணு. அன்னைக்கு தான் நிக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு சக்தி, நான் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பேச்சாளன், என்னாலையும் மற்றவர்களை உணர வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு பெரிய அளவில் நிக்குள்ளே வந்து வேரூனி நிற்கிது.